வணக்கம் ராஜநந்தி அத்தியாயம் ஆறு விக்ரமாதித்தன் வெற்றியும் பரமேஸ்வரவர்மன் தலைமறைவும் சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்தன் ஆணைப்படி சாளுக்கிய படைகள் ஆனந்த கூத்தன் போர்த்திட்டம் வகுத்த பதினைந்தாம் நாள் வாதாபியை விட்டு கிளம்பின தன் கீழ் இயங்கும் படைப்பிரிவுடன் பல்லவ நாட்டின் எல்லைக்குள் நுழைந்த விக்ரமாதித்தன் எல்லையில் காவல் இருந்த பல்லவ படைகளை வென்று மல்லியூரை நோக்கி வேகமாக முன்னேறினார் மல்லியூரில் படை வீடு அமைத்து தங்கினார் எல்லைக்குள் நுழைந்ததும் வெவ்வேறாக பிரிந்த மற்ற படைப்பிரிவினர் ஆனந்த கூத்தன் போர் திட்டத்தில் குறித்திருந்த இடங்களுக்கு சென்று அங்கிருந்த பல்லவ படைகளை வென்று அந்தந்த இடங்களில் போர் பாசறைகள் அமைத்து தங்கினர் மல்லியூரிலிருந்து காஞ்சியை குறிவைத்து விக்ரமாதித்தன் முன்னேறிய அதே சமயத்தில் பத்ம வியூகத்தின் இதழ் பிரிவுகளாக பல்வேறு இடங்களில் இருந்த சாளுக்கிய படைத்தலைவர்களும் வேகமாக காஞ்சியை நோக்கி தங்கள் படைகளுடன் முன்னேறினர் காஞ்சி அரண்மனை ஆலோசனை மண்டபத்தில் பல்லவர் மன்னர் பரமேஸ்வரவர்மன் கோபத்துடன் உலாவிக் கொண்டிருந்தார் ராஜசிம்மனும் கலாந்தகனும் அமைச்சர்களும் மற்றும் படைத்தலைவர்களும் பல்லவ மன்னரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் பல்லவ மன்னர் பேசியபோது அவருடைய குரலிலும் கோபம் வெளிப்பட்டது அமைச்சர்களே படைத்தலைவர்களே சாளுக்கிய மன்னன் மல்லியூர் வந்து சேரும் வரை நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நம்முடைய ஒற்றர்கள் கோட்டை காவலர்கள் ஏன் இந்த செய்தியை முன்கூட்டியே வந்து தெரிவிக்கவில்லை சாளுக்கிய மன்னர் பல்லவ நாட்டின் எல்லைக்குள் நுழைந்ததும் யாரையுமே காஞ்சியை நோக்கி வரவிடவில்லை அரசே அது மட்டுமல்ல படைகளை அவர் நகர்த்திய விதம் என்றிழுத்தார் அமைச்சர் பிரம்மராயன் படையை நகர்த்திய விதம் பல்லவ மன்னரின் புருவங்கள் உயர்ந்தன ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு படைகளை இரவு பொழுதுகளில் நகர்த்தி கொண்டு முன்னேறியிருக்கிறார்கள் என்றார் பிரம்மராயன் கோபக்குரலில் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் சாளுக்கிய படைகள் காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டு விடும் என்றான் கலாந்தகன் சாளுக்கிய மன்னனை எதிர்த்து போரிட நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் நாம் அடிமையாக வாழ்வதை விட சாளுக்கியர்களை எதிர்த்து போரிட்டு மடிவதே மேல் என்றார் பல்லவ மன்னர் காஞ்சிக்குள் மிகவும் குறைந்த அளவில்தான் படைவீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்துக்கொண்டு நாம் சாளுக்கியர்களை எதிர்த்து போரிடுவது விவேகமல்ல என்றான் ராஜசிம்மன் அப்படியானால் பாண்டிய படைகள் உள்ளே நுழைய விடாமல் பாதுகாத்து வரும் படைவீரர்களை உடனே காஞ்சிக்கு திரும்ப சொல்ல வேண்டும் என்றான் படைத்தலைவர்களில் ஒருவன் மெதுவாக சிரித்தான் ராஜசிம்மன் ஏன் சிரிக்கிறாய் ராஜசிம்மா என்று கேட்டுக்கொண்டே மைந்தனை உற்று பார்த்தார் மன்னர் ஏதோ யோசித்தான் ராஜசிம்மன் பின்னர் பேசத் தொடங்கிய போது அவன் குரலில் தெளிவு காணப்பட்டது தந்தையே சாளுக்கிய படை வீரர்கள் நேராக காஞ்சியை நோக்கி வரவில்லை சாளுக்கிய படை வீரர்கள் பல பிரிவினராக பிரிக்கப்பட்டு காஞ்சியின் நாலாபுரத்திலும் அனுப்பப்பட்டு பின்னர் காஞ்சியை சுற்றி வளைக்கும் முயற்சியை தொடங்கியிருக்கிறார்கள் என்பது தெளிவு பாண்டிய படைகளிடமிருந்து பல்லவ நாட்டை காப்பாற்றி வரும் நம் படைப்பிரிவினர் காஞ்சிக்கு திரும்பினால் நடுவில் ஊடுருவி நிற்கும் சாளுக்கிய படையினரால் தாக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள் என்றான் ராதசிம்மன் தெளிவான குரலில் அப்படியானால் இப்பொழுது நாம் என்ன செய்வது குழம்பினார் பிரம்மராயன் ஒன்றே ஒன்றை தான் செய்ய முடியும் என்றான் இளவரசன் என்ன செய்யலாம் என்று கேட்டார் பிரம்மராயன் அடுத்தார்போல் ராஜசிம்மன் சொன்ன பதில் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது நாம் இங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்றான் ராஜசிம்மன் நிதானமான குரலில் சாளுக்கியர்களுக்கு பயந்து ஓடச் சொல்கிறீர்களா என்று சீறினான் படைத்தலைவர்களில் ஒருவன் நாம் பயந்து ஓடவில்லை படைத்தலைவரே தக்க சமயத்தை எதிர்நோக்கி பதுங்குகிறோம் பதுங்குவது பயத்தினால் அல்ல பாய்வதற்காக என்ற ராஜசிம்மன் பேச்சை தொடர்ந்தான் நாம் இப்பொழுது அவசரப்படுவதாலோ ஆத்திரப்படுவதாலோ எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை நாம் அனைவரும் சாளுக்கிய மன்னர் காஞ்சிக்குள் நுழைவதற்குள் காஞ்சியை விட்டு வெளியேற வேண்டும் இளவரசர் சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறது என்றார் அமைச்சர் பிரம்மராயன் பெருமூச்சொன்றை உதறிவிட்டார் பல்லவ மன்னர் சரி ராஜசிம்மன் சொன்னபடியே நாம் வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அரசே அரண்மனையிலிருந்து நிலவரை பாதை வழியாக நாம் காஞ்சியை விட்டு வெளியேற வேண்டும் நிலவரை பாதை கூரம் கற்கோயிலுக்குள் முடிவடைகிறது அங்கிருந்து நாம் கூறத்திற்கு அடுத்தாற்போல் உள்ள காட்டுப்பகுதிக்குள் சென்று பாசறை அமைத்து தங்க வேண்டும் என்றார் பிரம்மராயன் படைவீரர்கள் என்று இழுத்தான் படைத்தலைவர்களில் ஒருவன் படைவீரர்கள் மக்களோடு மக்களாக காஞ்சியை விட்டு வெளியேறி கூரத்திற்கு வந்து சேர்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றார் மன்னர் அப்படியே செய்கிறோம் படைத்தலைவர்கள் விரைந்து சென்றனர் அன்றிரவே பல்லவ மன்னரும் இளவரசனும் அமைச்சர்களும் ஆபத்துதவிகளும் நிலவரை பாதை வழியே காஞ்சியை விட்டு வெளியேறினர் அவர்கள் வெளியேறிய அடுத்த இரண்டு நாட்களுக்குள் படையுடன் காஞ்சிக்குள் நுழைந்த சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்தன் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார் காஞ்சி அரண்மனையே வெறிச்சோடி கிடப்பதை கண்டதும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளான சாளுக்கிய மன்னர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த படை தளபதி ஜெயசந்தரே பல்லவ மன்னன் தன் குடும்பத்துடன் காஞ்சியை விட்டு வெளியேறிவிட்டான் விட்டான் நம் படை அனுப்பி அவர்களை தேடச் சொல்லுங்கள் என்று சினத்துடன் கட்டளையிட்டார்